தமிழ் வகுப்புல நாம என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் கிளாஸ்ல மெய் எழுத்துக்கள் இது வரைக்கும் நான் பார்த்தோம், இப்போ வரையும் பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு ரிமைனிங் இருக்கிற மெய் எழுத்தை பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்னை பற்றி, இங்கிலீஷ்ல அபவுட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தமிழ்ல என்னை பற்றி அப்படிங்கிற ஒரு டாபிக்ல என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்னை பற்றி அப்படி டாபிக்ல பாத்திரலாமா பாருங்க. இப்ப நான் என்னை பத்தி சொல்லணும்னா, என் பெயர் என்ன, என்னோட வயது என்ன, என் அப்பா பெயர் என்ன, என் அம்மா பெயர் என்ன, நான் படிக்கும் வகுப்பு இது, என்னோட பள்ளியின் பெயர் என்ன, என்னோட வீட்டின் முகவரி என்ன அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி நீங்களும் உங்களை பற்றி சொல்கிற மாதிரி. ஓகேவா, இப்போ இங்கே ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாமா. இப்போ அங்க என் பெயர் முகிலன், என் பெயர் முகிலன், என் வயது 6, என் வயது 6, என் அப்பா பெயர் தணிகாசலம், என் அப்பா பெயர் தணிகாசலம், என் அம்மா பெயர் ராதா. ஓகே, நெக்ஸ்ட் நான் படிக்கும் வகுப்பு யூகேஜி. நெக்ஸ்ட் என் பள்ளியின் பெயர், அதாவது அவனோட பள்ளியின் பெயர் என்ன சொல்கிறான்னா, நான் அவனோட ஸ்கூல் என்ன பெயரோ அதை சொல்லலாம். இவன் வந்து கிரீன்ஃபீல்ட்ஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவான், இல்லைன்னா விவேகா மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என் வீட்டின் முகவரி அப்படின்னு அவன் என்ன சொல்லுவான்னா, அவனோட வீட்டு அட்ரெஸ்ஸை சொல்லலாம். ஓகேவா, இது மாதிரி நீங்களும் உங்களை பற்றி சொல்லணும்னா, உங்களோட பேர்லேருந்து, உங்களோட வயதுலேருந்து, உங்கள் அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, நீ எந்த ஸ்கூலில் படிக்கிற, நீ படிக்கிற வகுப்பு இது, உங்களோட வீட்டு அட்ரெஸ் இது தான் என்ன செய்யணும் கண்டிப்பாக சொல்லணும். ஓகேவா, யாராவது கேட்டாங்கன்னா உங்களை பற்றி சொல்லடா அப்படின்னு சொன்னோன்னா, என் பேர் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, நீ பண்ணக்கூடாது. உன்னை பற்றி சொல்லணும்னா உங்கள் அம்மா பேர் அப்பா பேர் எல்லாமே சேர்த்து என்ன செய்யணும் சொல்லி பழகிக்கணும். ஓகேவா குட்டீஸ். அனதர் ஒன்று என்னதுன்னா, மெய்யெழுத்துக்கள் பார்ப்போம்னு சொன்னேன் இல்லையா. இன்னைக்கு என்னென்ன லெட்டர் பார்க்க போறோம்னா, இம், இ, இர், இல், யு, ழ், இல், இட், இன். இந்த லெட்டர்லாம் நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம், பார்க்கலாமா. ஓகே, இப்போக்கு அப்புறம் என்ன லெட்டர் வரும், இம், என்ன லெட்டர், இம், இம், அம்மா, இம், அம்மா. அம்மால எங்கடா இம் வந்திருக்கு, செகண்ட் லெட்டராக வந்திருக்கா, இதுதான் என்னது, எம். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, இ, என்ன சொல்லணும், இ, இ, நாய், இ, நாய். நாயில் இ எங்கடா இருந்திருக்கு, செகண்ட் லெட்டராக இருக்கா, அதுதான் இ. ஓகேவா, அடுத்த லெட்டர் என்னதுடா, இர், இது என்ன சொல்லணும், இர், என்ன சொல்லணும், இர், இர், தேர், இர், தேர். அதே லெட்டர் இங்கே இருக்கா, இர், தேர்ல ரெண்டாவது லெட்டர் என்ன இருக்கு, இர். ஓகேவாம்மா. ஓகே, இது என்ன லெட்டர்மா, இல், என்ன லெட்டர், இல், இல், பல், இல், பல். இந்த வருதுல செகண்ட் லெட்டர் ஆகுது இல்லையா, அதான் அது இல். ஓகே, நெக்ஸ்ட் யு, என்ன சொல்லணும், யு, யு, செவ்வாழை, யு, செவ்வாழை. செவ்வாழையில் எங்கே யு வந்திருக்கு, செகண்ட் ஒன்னாக வந்திருக்கா, அதான் என்னது, யு. ஓகேவாம்மா, அனதரும் பாருங்க, இதை எப்படி சொல்லணும்னா, இழ், என்ன சொல்லணும், இழ், இழ், தாழ்பால், என்ன சொல்லணும், இழ், தாழ்பால். தாழ்பாலில் எங்கே வந்திருக்கு, இந்த லெட்டர் வந்திருக்கா, அதான் என்னது, இழ், செகண்ட் லெட்டராக வந்திருக்கா, அதான் இழ். ஓகே, இங்கே பாருங்க, இது என்னது, இல், இந்த சவுண்டு, இல், 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 பள்ளி, இல், பள்ளி. பள்ளியில் எங்கே வந்திருக்கு, இல், செகண்ட் லெட்டர் வந்திருக்கா, இதுதான் இல். பிஸ்னஸ் இட், என்னது, இட், இட், ஏற்றம், இட், ஏற்றம். ஏற்றம்லையும் ரெண்டாவது வந்திருக்கு இல்லையா, அந்த லெட்டர் தான் என்னது, இட். ஓகே, நெக்ஸ்ட் இன், என்ன சொல்லணும், இன், இன், மீன், இன், மீன். ஓகேவா, அதில் ரெண்டாவது லெட்டராக வந்துருக்கு இல்லையா, அதான் என்னது, இன். ஓகேவாம்மா, இன்னைக்கு மெய் எழுத்துக்களில் 18 எழுத்தும் பார்த்துருக்கோம். என்ன எழுத்து ரீகால் பண்ணிக்கலாமா, இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், ஈ, இர், இல், யு, இழ், இல், இட், இன்.
okay, mei eluthukalla 18 eluthukal nam paathirukom adukana words um paathirukom okay va okay guys innikku nam enna paathom ennai patri abingira or topic la nam eppadi nam solradhu appdi solli paathom next mei eluthukalla remaining letter m la irundhu n varaikku enna senjirukom nam paathirukom okay da adha ungalukku purinjirukonu nenikiren idha neenga veetla practice panni paarenga okay va marakama viveka nursery and primary school indha channel la subscribe pannunga share pannunga like pannunga okay va இன்னொரு வீடியோல நாம என்ன செய்யலாம் மீட் பண்ணலாம் பை